நமது ராணுவ வீரர்களின் துணிச்சல் உலகுக்கு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துரைத்துள்ளது என்றும் நமது வீரர்களின் வீரம் மலையைப் போன்று வலுவானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லையில் கடந்த சில வாரங்களாக பதற்றம் நிலவி வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை முன்னறிவிப்பு ஏதுமின்றி திடீரென புதுதில்லியிலிருந்து லடாக் புறப்பட்டு சென்றார். அவருடன் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தும் இராணுவ தலைமை தளபதி நரவானேவும் உடன் சென்றனர். கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்ட பிரதமர் நிமு என்ற இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்திய ராணுவ நிலைகளையும் பார்வையிட்டார். இதன் பின்னர் இராணுவம், விமானப்படை மற்றும் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையினருடனும் பிரதமர் கலந்துரையாடினார். எல்லையில் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்தும் பிரதமர் இராணுவ அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து இராணுவ வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் அவர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இராணுவ வீரர்களின் துணிச்சலும் தியாகமும் தன்னிறைவும் இந்தியா என்ற நிலைப்பாட்டுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக கூறினார். லடாக் நாட்டின் தலைப்பகுதியை போன்றது என்று கூறிய பிரதமர், 130 கோடி மக்களின் பெருமையின் அடையாளம் இப்பகுதி என்று குறிப்பிட்டார். பிரிவினைவாதம் தலைதூக்கிய போதெல்லாம் லடாக் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதை நிராகரித்து பிரிவினைவாதத்தை முறியடித்ததாக குறிப்பிட்டார். ஜல், தல், நர் ஆர் அந்தரிக்ஷ் தக் அகர் அப்னி தாக்கத் படா ரஹா ஹை तो उसके पीछे का लक्ष्य मानव कल्याण ही है। भारत आज आधुनिक अस्त्र शस्त्र का निर्माण कर रहा है। दुनिया के आधुनिक से आधुनिक तकनीक भारत की सेना के लिए ला रहे हैं। तो उसके पीछे की भावना भी நாட்டின் பாதுகாப்பு ராணுவ வீரர்களின் கையில்தான் உள்ளது என்று கூறிய பிரதமர், வீரர்களின் துணிச்சலை நாடு ஒருபோதும் மறக்காது என்று கூறினார். லே, லடாக், சியாச்சின், கல்வான், கார்கில் என சிகரங்கள், மலைகள் அனைத்தும் இந்திய வீரர்களின் வீரத்திற்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். படை வீரர்களுக்கு தேவையான முக்கியமான 4 அம்சங்கள் குறித்த திருக்குறளையும் தமிழிலேயே கூறி பிரதமர் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டினார். அப் தேஷ் மே பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர் கர்ச் கரீப் கரீப் 3 குணா கர் தியா கயா ஹை. இஸ்ஸே பார்டர் ஏரியா, பார்டர் ஏரியா டெவலப்மெண்ட் ஆர் சீமா பர் सड़के पुल बनाने का काम भी बहुत तेजी से हुआ। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.